ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதில் போட்டிருந்த கடைசியாக ஒரு இம்சி ஐசிசிஐடி நம்பர் அதெல்லாம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கலந்து அப்போ பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் இம்சி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருந்துச்சு அதில் கமெண்ட்டில் ஒரு டென் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதனால தான் அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுப்போம் எப்படி அந்த நம்பரை அவுட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இம்சினால் ஒன்றும் இல்லை இன்டர்நேஷ்னல் மொபைல் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி ஆக்சுவலாக சிம் கார்டு நம்மளோட சிம் கார்டு தெரியும் அதோட அக்ரிவேஷன் தெரியும் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல் ஸோ அதில் தான் வந்து இந்த இம்சிங்கிற நம்பர்ஸை வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சிம்பிளாக இது வந்து ஹச்எல்ஆர் விஎல் ஹச்எல்ஆர் இல்லை விஎல்ஆரோட இன்ஃபர்மேஷனை வந்து அக்யூர் பண்ணுறதுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகுது அதோட இன் இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு மேலே ஒரு சிம் கார்டு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா சிம் கார்டோட கவர் அதாவது அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கவரில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சி ஐசிசிஐடி ரெண்டு நம்பருமே பார்க்கலாம் பட் சிம் கார்டில் வந்து ஐசிசிஐடியோட நம்பரும் உங்களோட சிம் கார்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் எம்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய செக் பண்ணி பார்த்தேன் இந்த சிம் கார்ட் இந்த இம்சி நம்பர் வந்து மொபைல்லேருந்து எடுக்க முடியறதுக்கு சான்ஸ் இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல நான் தெ பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தெரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நிறைய பார்த்த வரைக்கும் நிறைய தேர்ட் பார்ட்டி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஸோ அது மூலமாக அந்த இம்சியை ரிசீவ் பண்ணுற பார்க்க முடிகிற மாதிரி ஒரு சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க அது எந்தளவுக்கு நம்பிக்கை தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் அதை செக் பண்ணியும் பார்த்ததில்லை அப்புறம் பார்த்திங்கன்னா அது எதுக்குன்னு கோடு வச்சு அதை எப்படி எடுக்க முடியுங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரில பட் இந்த சிம் கார்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கவரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுதான் இன்சி ஆனால் அவங்களோட சிம் கார்டு சிம் கார்டில் ஒரு நம்பர் என்டர் பண்ணியிருப்பாங்க அது வேறு அது வந்து ஆல்ஃபெட்டும் கலந்துருக்கும் நியூமரிக் டிஜிட்ஸ் தான் அதிகமாக இருக்கும் பட் ஆல்ஃபெட்ஸும் கலந்துருக்கும் ஸோ அந்த காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க அது வந்து ஐசிசிஐடி நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இம்சி ஒன்றும் ஒன்றுமே இல்லை இம்சி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது ஹச் எல்லாரு இன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லியாச்சு ஸோ அதில் உள்ள காம்பினேஷன்ஸ் நம்பர் காம்பினேஷன் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கண்ட்ரி கோடு இந்தியாவுக்கு நைன் ஒன்றுங்கிறது தெரியும் அது மாதிரி பாகிஸ்தானுக்கு நைன் டூ ஆப்கானிஸ்தான் நைன் த்ரீ ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒரு கண்ட்ரி கோட் இருக்குது இது வந்து நம்ம கால் பண்ணும்போதோ ரிசீவ் பண்ணும்போதோ இந்த மாதிரி மென்ஷன் தேவைப்படும் அந்த மாதிரி இடத்துல பட் மொபைல் கண்ட்ரி கோடு மொபைல் நெட்வொர்க் கோடு அப்படிங்கிறது வந்து இந்த இம்சியில் தான் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபோர் ஜீரோ ஃபைவ் இது ரெண்டுமே வந்து மொபைல் கண்ட்ரி கூட இருக்குது அந்த எம்என்சி நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஜியோ தமிழ்நாடுக்கு எயிட் சிக்ஸ் நைன் ஏர்டெல் தமிழ்நாடுக்கு நைன் ஃபோர் அது வந்து எம்என்சி கோட் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மேலே உள்ள அந்த சிம் கார்டோட அந்த டய இமேஜில் பார்த்தீங்கன்னா இம்சி வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுது ஃபோர் ஜீரோ ஃபைவ் இங்கே வருங்க ஃபோர் ஜீரோ ஃபைவ்னு இம்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் நைன்னு ஏன்னா இது வந்து ஒரு ஜியோ சிம் கார்டோட கவர் ஸோ தமிழ்நாட்டில் வாங்கின ஜியோ சிம்மு அதனால நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் எயிட் சிக்ஸ் நைன் ரிமைனிங் உள்ள டிஜிட்ஸ் இதுவே ஏர்டெல்லில் இருந்தால் ஃபோர் ஜீரோ ஃபைவ் நைன் ஃபோர் இல்லை ஃபோர் ஜீரோ ஃபோர் நைன் ஃபோருங்கிற மாதிரி இருக்கும் பட் அதுக்கப்புறம் உள்ள ரிமைனிங் டிஜிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சிம் கார்டுக்குன்னு யூனிகுவா ஒரு நம்பர் இருக்கும் ஸோ அதுக்கான நம்பர் தான் வந்து இந்த மொதல் சிக்ஸ் டிஜிட்ஸ் ஆர் ஃபைவ் டிஜிட்ஸ் வந்து எம்சிசியும் எம்என்சி கூடையும் மென்ஷன் பண்ணுது அதுக்கப்புறம் உள்ள கோட் நம்பர்ஸ் வந்து அந்த சிம் கார்டோட யூனிக்வாக உள்ள நம்பர் அதுக்கும் இந்த கோட்ஸுக்கும் இந்த சம்மந்தம் இல்லை அது வந்து அந்த அந்த சிம் கார்டுக்குன்னு இண்டிவிஜுவலாக உள்ள நம்பர்ஸ் அதுக்கப்புறம் அந்த மேலே உள்ள ஐசிசிஐடி அந்த நம்பரை பார்த்துட்டிங்கன்னா இன்டெக்ரேட்டட் சர்க்கியூட் கார்டு ஐடென்டிஃபையர் அந்த நம்பர் வந்து எதுக்கு யூஸ் ஆகு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து நெட்ஒர்க்கோட இணைக்கிற எந்த நெட்ஒர்க்கோட இணைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இது பண்ணுறதெல்லாம் அந்த ஐசிசியோட ஐட ஒர்க்கு ஸோ அது வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு நைன்டீன் ஆர் டுவெண்ட்டி கேரக்டர்ஸ் இருக்கும் நியூமெரிக்கும் இருக்கும் ஒரு சில ஆல்ஃபெட் லெட்டர்ஸும் அதில் வந்து கலந்துருக்கும் அது வந்து எதாம் மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அந்த டெலிகாம் நெட்வொர்க் கண்ட்ரி கோடு அப்புறம் வந்து நெட்ஒர்க் ப்ரொவைடரு மேனுஃபேக்சரிங் டேட்டு அப்புறம் வந்து கான்ஃபிகரேஷன் கோட்ஸு சப்ஸ்கிரைபரோட அக்கௌண்ட் நம்பர்ஸ் இதெல்லாம் தான் இந்த ஐசிசிஐடிங்கிற நம்பர் மென்ஷன் பண்ணுது அந்த சிம் கார்டோட இதில் இமேஜில் ஃபஸ்ட் இருக்கு பாருங்கள் ஐசிசிஐடி அந்த நம்பர் தான் மென்ஷன் பண்ணது உங்கள் சிம் கார்ட்லேயும் இந்த நம்பர் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதே தான் அதோட ஒரு சின்ன கிளாசிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட்ஸ் மொபைல் கண்ட்ரி கோட் அடுத்து டூ ஆர் த்ரீ டிஜிட்ஸ் நம்ம இங்கே பார்த்தோம் ஏர்டெலுக்கு வந்து நைன் ஃபோர் தான் ஏர்டெல்லோட தமிழ்நாடோட எம்என்சி கோடு ஸோ டூ அல்லது த்ரீ டிஜிட்ஸ் ஜியோவுக்கு வந்து த்ரீ டிஜிட்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து மாறும் தமிழ்நாடுக்கு இந்த டிஜிட்ஸு டெல்லி யாரும் மகாராஷ்டிரா அந்தந்த ஸ்டேட்டுக்கு என்ன அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அந்த சிம் கார்டு என்சி நம்பரு ரிமைனிங் உள்ள நம்பர் பார்த்திங்கன்னா எம்எஸ்ஐஎன் மொபைல் ஸ்டேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க அது எல்லா சிம் கார்டுக்கும் யூனிக்குவாக இண்டிவிஜுவலாக இருக்கிற நம்பர்ஸ் கீழே ஒரு சிம் கார்டோட இமேஜ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஒன் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ ஃபைவ் ஒன் எயிட் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபைவ் ஒன் சி ஃபைவ் ஜீரோ டூ ஸோ நீக்கும் இருக்குது ஆல்ஃபெட் லெட்டர்ஸும் இருக்குது இதை தான் நான் சொன்ன மாதிரி டெலிகாம் நெட்ஒர்க் கண்ட்ரி கோடு ப்ரொவைடர் நெட்ஒர்க் ப்ரொவைடர் மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் டைம் டேட்டு கான்ஃபிகரேஷன் கோடு அப்புறம் சப்ஸ்க்ரைபுடு அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் வந்து இந்த ஐசிசிஐடி நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுது இதோட இதோடய யூசேஜும் நான் சொன்னது தான் கஸ்டமர்ஸ் வந்து எந்த நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சில சில முடிவுகள்லாம் இந்த ஐசிசிஐடி நம்பரை பொறுத்து தான் இருக்குது அப்படி ஐசிசிஐடி நம்பர்ன்னு சொல்லுவாங்க இல்லைனா இது வந்து சிம் கார்டோட நம்பர் அப்படிங்குற மாதிரியும் சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்ததுனால நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் இதை பற்றி ஸோ இந்த நம்பரை இப்போயும் சொல்கிறேன் எனக்கு இந்த நம்பரை எப்படி மொபைல் மூலமாக இந்த கார்டு இல்லாமல் இந்த சிம் கார்டோட கவர் இல்லாமல் எப்படி எடுக்க முடியும்னு நினைத்தரோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக இருக்கலங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்